முயன்றால் முடியாது இல்லையே உனக்கு உனக்கென்று ஏதும் இல்லை வணக்கம் இட்ற இன்றைக்கி எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்க போன டைட்டில் பார்த்த மாதிரி மரைன் காலேஜில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் யூஜி கோர்ஸாக இருக்கட்டும் இல்லை பிஜி கோர்ஸாக இருக்கட்டும் முக்கியமாக மரைன் காலேஜில் என்னென்ன கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அந்த கோர்ஸ்க்கும் நீ எப்படி வந்து அட்மிஷன் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணலாம் ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்களா அல்லது மெரிட்லேயே அட்மிஷன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அட்மிஷன் பொறுத்தவரையும் என்ன மாதிரி எலிஜிபிலிட்டி கேட்பாங்க மாதிரி சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோ உங்களோட ஷேர் ஷேர் பண்ணி கேட்பேன் இது வந்து பார்த்தா ப்ளஸ் டூ முடிச்சிட்டோ இல்லை யூஜி முடிச்சிட்டோ மரைனில் ஏதாவது கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நிறைய பேத்துக்கு மரைன் காலேஜ் தமிழ்நாட்டில் எப்படி அட்மிஷன் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா மரைன் ரெலவென்டான கோர்ஸ் மோஸ்ட்லி மறைன் ரிலவென்டான கோர்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டா உங்களுக்கு யூஜிலேயே இருக்குது பிஜிலேயே இருக்குது உங்களுக்கு டிப்ளமோ கோர்ஸும் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு ஒரு மரைன் காலேஜ் அப்படின்னு எடுத்துகிறாங்க அங்கே என்னென்ன கோர்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா டிப்ளமோ இன் நாட்டிகல் சயின்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் இருக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் யூஜியில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் ரெலவென்டா பிஇ பி டெக்ல இன்ஜினியரிங் அப்படிங்கிற கோர்ஸ் இருக்கும் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தா பிஇ பி டெக்ல வந்து உங்களுக்கு நாவல் ஆர்கிட்டெக்சர் அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது பிஇ பி வந்து பார்த்தா ஷிப் பில்டிங் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ இன்ஜினியரிங் அப்படின்னு எடுத்தால் யூ ஜியில் இந்த மாதிரியான கோர்ஸ் தான் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி இருக்கும் அதுலேயும் நிறைய காலேஜில் வந்து பார்த்தா பிஇ டெக்லாம் மர இன்ஜினியரிங் மட்டும் தான் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு இப்போ ரீசெண்ட் டெக்னாலஜியோட ரெலவென்ட்டான கோர்ஸ் தான் இந்த சிப் பில்டிங் அது மட்டும் இல்லாமல் நாவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஓஷ்வன் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் உங்களுக்கு பட் எல்லாத்துலேயும் சிமிலராக நிறைய டாபிக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இதுவே வந்து நீங்கள் பிஜி அப்படின்னு போகிறப்ப உங்களுக்கு மரணம் ரெலவெண்ட்டாக எம்ஏஎம் டெக்லாம் இன்ஜினியரிங் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா நாவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான எம்ஏஎம்டெக் கோர்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து பார்த்தோம்னா பிஜியில் எம்ஏஎம்டெக்கில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் இதுவே பிஎஸ்சி அப்படின்னு எடுத்தால் பிஎஸ்சியில் நாட்டிக்கல் சயின்ஸ் இருக்கும் எம்எஸ்சியில் வந்து பார்த்தா நாட்டிக்கல் சயின்ஸ் இருக்கும் உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரியான கோர்ஸும் யூஜிஜியில் மரைன் காலேஜ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா எல்லா காலேஜ்லேயும் இந்த மாதிரியான கோர்ஸாக வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா இந்த ஜிஎம்இ இந்த மாதிரியான கோர்ஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய சர்டிஃபிகேட் கோர்ஸ் கூட கண்டெக்ட் பண்ணுவாங்க ஒரு சில காலேஜ் பொறுத்து பட் இது காலேஜ் பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு மரைன் காலேஜ் அப்படின்னா யூஜி பிஜி இல்ல டிப்ளமோ இல்லவட்ட இந்த மாதிரியான கோர்ஸ் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு கண்டெக்ட் பண்றாங்க ஸோ வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து ஒரு மரைன் காலேஜில் அட்மிஷன் வாங்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து இருக்குது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸில் தான் வந்து நீங்கள் அட்மிஷன் வந்து வாங்க முடியும் எந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு யூசிஇடி அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அதாவது இந்தியன் மரைன் யூனிவர்சிட்டியில் கண்டெக்ட் பண்ணுற காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிற எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இது வந்து பார்த்தா ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட் தான் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் யூஜிக்கு தனியாக பிஜிக்கு தனியாக இந்த மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா மரைன் காலேஜில் வந்து பார்த்தா வந்து பார்த்தா இந்த லாஜிஸ்டிக் அண்டு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டு இருக்கும் எம்பியில் வந்து பார்த்தா லாஜிஸ்டிக் அண்டு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டு இருக்கும் இல்லைனா ஷிப் பில்டிங் ரெலவென்ட்டான எம்பிஏ கோர்ஸ் கூட அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு ஷிப் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி கூட கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இதில் வந்து பார்த்தா பிபிஏக்கு எந்தவித எண்ட்ரன்ஸ் எக்ஸாமும் இருக்காது பட் நீங்கள் எம்பிஏ படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஐஎம்யூசிட்டியில் கண்டக்ட் பண்ணுற பிஜி எக்ஸாமோட ஸ்கோர் வந்து கேட்பாங்க உங்களுக்கு ஸோ கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனா தான் நிறைய காலேஜில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு மறைன் ரெலவெண்ட்டான காலேஜ் நீங்கள் போகணும் அப்படிங்க ஆசை ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்தியன் மரேன் யூனிவர்சிட்டியில் கண்டக்ட் பண்ண காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்தவரை யூஜிக்கான எலிஜிபிலிட்டி என்ன அதாவது நீங்கள் ஒரு யூஜி கோர்ஸ் படிக்கணும் அப்படி நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்ன மாதிரி எலிஜிபிலிட்டி ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா ப்ளஸ் ஒன் ப்ளஸ்ல ஃபிசிக்ஸ் செமஸ்டி மேக்ஸ் ரிலவெண்டான குரூப் வந்து இங்கே எடுத்துருக்கணும் நீங்கள் பயாலஜி எடுத்துக்கலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கலாம் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பட் ஃபிசிக்ஸ் செமஸ்டி மேக்ஸ் வந்து கம்பல்சரியாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பர்சன்டேஜ் வந்து பார்த்தா ஒரு ஐம்பது பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷில் வந்து பார்த்தா சரி ஒரு ஐம்பது பர்சன்டேஜ்க்கு மேலே வச்சிருக்கணும் அதுலேயே ஒரு சில சமயம் வந்து பார்த்தோம்னா ஃபிசிக் செமிஸ்டி மேக்ஸ்லாம் அறுபது பர்சன்டேஜ்க்கு மேல இருந்தால் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற ரூல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க பட் இங்கிலீஷ்ல கம்பல்சரியாக ஐம்பதுக்கு மேலே நீங்க வாங்கியிருக்கணும் ஏன்னா உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் நீங்கள் வந்து பார்த்தோம்னா மோஸ்ட்லி வந்து இந்த ஷிப்பில் ட்ராவல் பண்ணுற ஒருத்தன் நிறைய இருக்கறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ அதனால் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதனால இங்கிலீஷ்ல ஐம்பது பர்சன்டேஜ்க்கு மேலே வச்சிருக்கணும் அந்த மாதிரி கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து மஸ்ட்டாக பார்ப்பாங்க ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வரைக்கும் பார்த்தா உங்களோட ஐசைட் ஹியரிங் கெப்பாசிட்டி இதான் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க இது நல்லா இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா இதுவே நீங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப்லாம் அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங்லாம் கிடைக்கும்போது அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரியான டைம்ல தான் உங்களுக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் கேட்பாங்க பட் இந்த மாதிரியான கோர்ஸ் பொறுத்தவரைக்கும் அதாவது மறைந்தளவுக்கு நீங்க எந்த யூஜிபிஜி பிஜி டிப்ளமோ படிக்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டாலும் கம்பல்சரியாக வந்து பார்த்தோம்னா நீங்க வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போது மெடிக்கலி ஃபிட்டாக இருக்கீங்களா அப்படின்னு பார்த்தா வந்து உங்களுக்கு அட்மிஷனே வந்து கொடுப்பாங்க ஸோ நீங்கள் மெடிக்கலி ஃபிட்டாக இருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்போ தான் மரண ரெலவென்ட்டான கோர்ஸ்க்கு அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்தா ஐஐடி மெட்ராஸில் வந்து பார்த்தா மரைன் டெலப்மெண்ட்டான கோர்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இண்டியன் மரைன் யூனிவர்சிட்டி சென்னையில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர் மரெயின் காலேஜ் இது வந்து கொஞ்சம் ஃபேமஸான காலேஜ் மரைன் டெலப்மெண்ட்டான காலேஜெலாம் ஸோ இந்த காலேஜ் வந்து பார்த்தா கோயம்புத்தூர் லொக்கேட் ஆயிருக்கு உங்களுக்கு சிஎம்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா ஆரல் நாட்டிக்கல் சயின்ஸ் காலேஜ் உங்களுக்கு மதுரையில் லொக்கேட் ஆயிருக்கு இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய காலேஜ் இருக்குது உங்களுக்கு அவங்களுக்கு முக்கியமாக வந்து பார்த்தா ஐஎம்யூ அதாவது இந்தியன் மரைன் யூனிவர்சிட்டியோட அப்ளிகேஷனில் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு இருபது காலேஜ் இருக்கு உங்களுக்கு அதுலேயே தமிழ்நாட்டில் வந்து பார்த்தா ஒரு நாலஞ்சு காலேஜ் இருக்குது உங்களுக்கு ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்டாக இருக்கோ அதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வருதோ அது பேஸில் காலேஜ் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா சோ மரேன் ரெலவெண்ட்டாக எந்த கோர்ஸ் நீங்க படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் முக்கியமா இந்த பிபிஏ ரெலவெண்ட்டான கோர்ஸ் இல்லாமல் மற்ற எந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படி நீங்கள் ஆசைப்பட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸில் தான் வந்து அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா மோஸ்ட்லி எல்லா வருஷமே இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆன்லைனில் கண்டக்ட் இருக்காங்க ஏதாவது ஒரு சில சுச்சுவேஷனில் மட்டும் கண்டெக்ட் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு மெரிட்ல அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா பட் மோஸ்ட்லி இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க உங்களுக்கு டாபிக்

கம்பல்சரியாக யூஜி வந்து நீங்கள் மரேன் ரெலவெண்ட்டான ஃபீல்டில் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஒரு சில கோர்ஸ் வந்து பார்த்தா சப்போஸ் நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி மாதிரியான கோர்ஸ் படிச்சிருந்தா கூட அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் நீங்கள் பிஜி மரேன் ரெலவெண்ட்டாக படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கம்பல்சரியாக வந்து நீங்கள் யூஜி வந்து முடிஞ்ச அளவுக்கு மரேன் ரெலவெண்ட்டாக முடியும் அப்போ தான் அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு சப்போஸ் டாப் லெவல் ஐஐடி என்ஐடி இங்கெல்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து ஜேடபிள்யூ மெயின் ஜெடபிள்யூ அட்வான்ஸ் இந்த எக்ஸாம் மூலியமாகவே அட்மிஷன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி வந்து பார்த்தோம்னா மற்ற காலேஜ் எங்கே ட்ரை பண்ணாலும் மோஸ்ட்லி முக்கியம் இந்த மரைனுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்களா அந்த மறுதான் காலேஜில் நீங்கள் படிக்கணும் அப்படினு ஆசைப்பட்டிங்க அப்படின்னா இந்தியன் மரைன் யூனிவர்சிட்டியில் கண்டக்ட் பண்ணுற காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அதாவது ஐஎம்யூசிஇடி அப்படிம்பாங்க ஸோ அந்த எக்ஸாமோட ஸ்கோர் பேஸில் அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ நீங்கள் வந்து மரன் ரெலவென்ட்டான கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ்ல ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ரெலவெண்ட்டான குரூப் எடுங்க அப்போ தான் அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷில் ஒரு ஐம்பது பர்சன்டேஜுக்கு மேல இருக்க மாதிரி பார்த்துக்கங்க நீங்கள் அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கீங்களா உங்களோட ஐசைட் எப்படி இருக்குது உங்களோட ஹியரிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா மரன் காலேஜில் முக்கியமாக தமிழ்நாட்டில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்